ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நம்ம எப்படி மறுபடியும் வந்து பேசுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இதுக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ். நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்பில், எந்த ஆப்பாக வேணால் இருக்கட்டும், கொடுக்குறாங்கன்னா அதோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவங்கள நம்ம பிளாக் பண்ணுறேன், இனிமேல் அவங்ககிட்ட நம்மளை டிஸ்டர்பே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த பட்டனை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தங்க நம்மளை வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ அந்த இடத்துல என்னென்னா, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது தான் நார்மலாக ஒருத்தவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த பட்டனும். ஸோ அப்படி பண்ணிடுறாங்க. இன்கேஸ் அவங்ககிட்ட நீங்கள் பேசணும், மறுபடியும் அவங்க இன்ஸ்டாகிராமில் அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டிருக்காங்க, ஸ்டோரி போட்டிருக்காங்க பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி, நீங்கள் அவங்கள இன்ஸ்டாகிராமில் எப்படி இனிமேல் பேச முடியாது, ஏன்னா பிளாக் பண்ணியாச்சு. நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஏதோ நார்மல் டைரக்ட் மெசேஜையோ அனுப்பி அவங்கள அன்பிளாக் பண்ண சொல்கிறது தான் ஒரே வழி, ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வழி. நீங்கள் டைரெக்டாக வேறு ஏதாவது மூலியமாக அவங்ககிட்ட பேசியோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது அவங்களுக்கும் உங்களுக்கு காமனான ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க மூலியமாக பேசி அன்பிளாக் பண்ணுறது தான் ஒரே வழி. சரியா, அவங்க அக்கௌண்ட் அன்பிளாக் பண்ணணும், அது ஒன்று. இல்லாட்டி இன்னொன்று பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வே, நீங்கள் ஒரு புது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ புது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது தான் ஒரே வழி. ஸோ புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நீங்கள் க்ரியேட் பண்ணுற யூசர் நேம் புதுசாக இருக்கணும். பழைய யூசர் நேமே வச்சு க்ரியேட் பண்ணாதீங்க, புது யூசர் நேம் க்ரியேட் பண்ணுங்கள், ஓகேவா? புது யூசர் நேம் போட்டு ரெடி பண்ணுங்கள். அடுத்து, இந்த அக்கௌண்ட்டு கொடுக்குற ஃபோன் நம்பர் வந்துட்டு புது நம்பராக கொடுக்கணும், ஓகேவா? இன்கேஸ் ஃபோன் நம்பர் கொடுத்தா பழைய நம்பரே கொடுத்துடாதீங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையாயிரும். அடுத்து மூணாவது விஷயம், இமெயில் ஐடி கொடுப்போம். ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இமெயில் ஐடி கொடுப்போமா? ஸோ அந்த மூணு விஷயத்தையும் முடிஞ்சளவுக்கு பழைய, அதாவது பழைய பிளாக் பண்ண அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ண டீட்டெயில்ஸை மட்டும் யூஸ் பண்ணாமல் புதுசாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தேடி எடுக்கிறீங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, பப்ளிக்காக இருக்குன்னா அவங்களோட போஸ்ட்டு ரீல்ஸு நம்ம எல்லாத்தையுமே ஓப்பனாக இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை அவங்க அக்கௌண்ட் ப்ரைவேட் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம மறுபடியும் ஃபாலோ தான் கொடுக்கணும். ஸோ அவங்க அக்கௌண்ட் நீங்கள் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா, இன்கேஸ் உங்கள் ஃபாலோ ரெக்வெஸ்ட்டாக அவங்க அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட போஸ்ட்டு வீடியோஸோ இல்லை நம்ம மெசேஜ் பண்ணுறதோ பண்ண முடியும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்க, வேறு மாதிரி போயிருக்குன்னா கண்டிப்பாக இது நீங்கன்னு தெரிஞ்சு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மறுபடியும் அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ணுற சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ரெண்டு வழி தான், நீங்கள் டைரெக்டாக இதை சால்வ் பண்ணுறது தான் ஒரே வழி. இல்லை புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கேயும் அது வேலைக்கு ஆகாது. ஸோ இதை முதல் தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எத்தனை தான் வீடியோ போயிட்டு நீங்கள் யூடியூப்பில் தேடினாலும் இது தான் சொல்யூஷன். ரெண்டே வழி, பேசி அந்த பிரச்சனையை முடித்து அன்பிளாக் பண்ணுறது, இல்லை புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. புது அக்கௌண்ட்லேயும் நீங்கள் போயிட்டு நீங்கள் தான் தெரிஞ்சுன்னா அதுவும் வேலைக்கு ஆகாதா? ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட். நீங்கள் அன்பிளாக் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்களை பிளாக் பண்ணவங்கிட்டருந்து நீங்கள் அன்பிளாக் ஆகணும்னா இதுதான் ரெண்டு வழி. ஸோ இந்த ரெண்டு வழி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு பெருசாக வீடியோவாகவே இருக்காது. ஸோ இதோட சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு தான் சொல்யூஷன் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிளாக்குங்கிற ஆப்ஷனோட யூஸே அதுதான். ஸோ அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான். ஸோ அது இப்படி தான் வேலை செய்யும். இதிலேருந்து வெளியே வரணுனாலும் இப்போ சொன்ன ரெண்டு மெத்தடு தான். ஸோ பார்த்து பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.